தமிழகத்தில் புதிய மின்கட்டண உயர்வு இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. புதிய மின்கட்டண உயர்வின்படி 100 யூனிட் இலவச மின்சாரம் தொடரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 2 மாதங்களுக்கு 101 முதல் 200 யூனிட் வரையிலான மின்சார பயன்பாட்டிற்கு 27.50 ரூபாய்களும் 201 முதல் 300 யூனிட் மின்சாரம் வரையிலான மின்சார பயன்பாட்டிற்கு 72.50 ரூபாய்களும் கட்டணம் உயர்த்தப்பட்டு உள்ளது. 301 முதல் 400 யூனிட் வரையிலான மின்சார பயன்பாட்டிற்கு 147.50 ரூபாய்களும் 401 முதல் 500 யூனிட் வரையிலான மின்சார பயன்பாட்டிற்கு 297.50 ரூபாய்களும் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. இதேபோன்று 501 முதல் 600 யூனிட் வரையிலான மின்சார பயன்பாட்டிற்கு 155 ரூபாயும் 601 முதல் 700 யூனிட் வரையிலான மின்சார பயன்பாட்டிற்கு 275 ரூபாயும் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. 701 முதல் 800 யூனிட் வரையிலான மின்சார பயன்பாட்டிற்கு 395 ரூபாயும் 801 முதல் 900 யூனிட் வரையிலான மின்சார பயன்பாட்டிற்கு 565 ரூபாயும் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு யூனிட்டிற்கு 50 காசுகளும் வணிக பயன்பாட்டிற்கான மின்சார கட்டணம் மாதத்திற்கு 50 ரூபாயும் உயர்த்தப்பட்டுள்ளது. தனியார் கல்வி நிறுவனங்களுக்கு யூனிட்டிற்கு 1 ரூபாயும் ரயில்வே மற்றும் அரசு கல்வி நிறுவனங்களுக்கு யூனிட்டிற்கு 65 காசுகளும் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. விசைத்தறி நிறுவனங்களுக்கு 250 யூனிட் மின்சாரம் இலவசம். 250 யூனிட்டிற்கு மேல் ஒவ்வொரு யூனிட்டிற்கும் 70 காசுகள் உயர்த்தப்பட்டுள்ளன. தாழ்வழுத்த தொழிற்சாலைகளுக்கு யூனிட்டிற்கு 1.15 ரூபாய்களும் உயரழுத்த தொழில் நிறுவனங்களுக்கு யூனிட்டிற்கு 40 காசுகளும் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. தமிழ் செய்திகளின் புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ். செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்தே உங்கள் நியூஸ் தமிழோடு.